வணக்கம் அன்பான மாலைவணக்கங்கள். அன்புக்குரிய ஆசிரியர் தர்மத்திலே இந்த உயிர் ஃபவுண்டேஷனுடைய உயிர்நாடியாக இருக்கக்கூடிய டாக்டர் ராஜசேகர் மற்றும் ஆசிரியர்களே, இந்த ரோடு சேஃப்டியை பொறுத்தவரைக்கும் ஆக்சிடென்ட்ஸை பொறுத்தவரைக்கும் காவல்துறை ஒரு நீண்ட அனுபவம் இருக்குது. நாங்களும் பல்வேறு முயற்சிகளை பல்வேறு விதமாக வந்து எடுத்து பார்த்துட்டோம், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. அதாவது எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கல. எடுத்துக்காட்டால் நான் வந்து தேனிய எஸ்பியாக இருக்கும்போது திண்டுக்கல்ல ஒரு பட்டிமன்றம் நடத்தணும், யூனியை வச்சு ஒரு பட்டிமன்றம் நடத்தணும். அதாவது விபத்துகள் வந்து எப்படி நடக்கிறது அப்படிங்கிறது மாதிரி ஒரு பட்டிமன்றம் நடத்தணும். அதே போல் நான் ஏசியாக இருக்கும்போது 2006 ஏசியாக இருக்கும்போது திருப்பூரில் இந்த புக்ஸ் கேரியர்லாம் வந்து நிரப்பி அவங்களுக்கு வந்து ஐசெக் பண்ணணும். ஏன்னா நிறைய டைம் வந்து சரியாக பார்வை தெரியாததுனால ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்லி அது மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஆக்சிடென்ட் சீனில் இறந்தவங்களுடைய ஃபோட்டோவை பெரிய ஃபிளக்ஸ்களோட வச்சு முக்கியமான சென்டர்லாம் வச்சுருவாங்க. அதை பார்த்தாலும் மக்கள் திருந்துவாங்க அப்படின்னு சொல்லி அதுவும் வச்சு பார்க்கணும். அதுவும் ஒரு பெரிய ஒன்றும் ரிசல்ட் கொடுக்குது. அதே போல் அட்லீஸ்ட் இந்த மாதிரி சாலை வழிகளை சரியாக கடைபிடிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு இன்சென்டிவாக நிறைய பண்ணோம் அப்படின்னு சொல்லி பூ கொடுத்து பார்த்தோம், கிஃப்ட் கொடுத்து பார்த்தோம், என்னெல்லாம் கொடுத்துருவாங்க. ஒன்றுமே ஒப்புக்காரில் கடைசியாக ஒன்றுமே முடியாமல் உங்கள்கிட்ட வந்துருக்குறோம். அதனால் நீங்கள்னா வந்து இது வந்து ஆக்சிடென்ட் தடுக்கிறது வந்து நீங்கள் தான் முக்கியமாக எங்களுக்கு வந்து உதவி பண்ணணும். இன்னைக்கு கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் உயிர் ஃபவுண்டேஷன் தமிழ்நாட்டில் வேறு எங்கேயும் இல்லாத அளவுக்கு ஒரு முன்னெடுப்பு எடுத்து இன்னைக்கு விபத்துக்களை குறைப்பதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்து வர்றாங்க. ரொம்ப சயின்டிஃபிக்காக அறிவியல் பூர்வமாக முயற்சிகள் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா பொதுவாக ஆக்சிடென்ட் பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து போலீஸ்க்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் போவோம், இல்லை அப்படின்னா வந்து ஒரு சில அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவோம். இது தவிர ஆக்சிடென்ட் நிறைய குணங்கள் இருக்குது. இப்போ தேங்க்ஸ் டு தி இம்பார்ட்டன்ஸ் கிவன் டு ஆக்சிடென்ட் ப்ரிவென்ஷன் இன்னைக்கு நிறைய சயின்டிஃபிக்காக நாம் வந்து இந்த பிரச்சனையை அப்ரோச் பண்ணோம். எந்த வாரத்தில் எந்த நாளில் வந்து ஆக்சிடென்ட் அதிகமாக நடக்குது, எந்த நேரத்தில் அதிகமாக நடக்குது, எந்த விதமான வாகனங்கள் வந்து விபத்தில் விபத்து காரணமாக இருக்கின்றது, அதே போல் எந்த விதமான வாகனங்கள் வந்து விக்டிம்ஸாக இருக்காங்க, எந்த ரோடுகளில் எந்த டைமில் ஆக்சிடென்ட் அதிகமாக நடக்குது, இது மாதிரி டீட்டெயில் அனாலிசிஸ் வந்து இன்னைக்கு பண்ணி எந்தெந்த இடம் ஹாட்ஸ்பாட்டு எந்த நேரத்தில் அது ஹாட்ஸ்பாட்டாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கூட இன்னைக்கு ஃபைனலைஸ் பண்ணி ரொம்ப சயின்டிஃபிக்காக இன்னைக்கு ஆக்சிடென்ட்ஸ் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம கற்றுக்கிறோம். கரெக்டுள்ள எல்லா வேலையும் வந்து வந்து இந்த இன்றைக்குக்கான ட்ரைனிங்காக வேணா இருக்குதுன்னா எவ்வளோ முக்கியத்துவம் வந்து மாவட்ட நிர்வாகமும் எல்லா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் எல்லாமே விபத்துக்களை தடுப்பதற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அதனால் ஆசிரியர்களாகிய நீங்கள் தான் வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும். நிறைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியவங்க நீங்கள் தான் இல்லையா? அதனால் நீங்கள் தான் வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இன்னைக்கு உங்கள் பக்கம் வந்துருந்தாலும் ஏற்கனவே நம்ம உயிர் மூலமாக 100,000 மேற்பட்ட மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. உங்களே போல ஆசிரியர்கள் மூலமாக பயிற்சி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் மூலமாக இன்னும் 150,000 பேருக்கு மாணவர்கள் மற்றும் அவர்கள் சந்திக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்குமே பயிற்சி கொடுத்து அதன் மூலமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது மட்டும் இல்லாமல் ஏஜென்ட்ஸ் ஆஃப் சேஞ்ச் ஆக்சிடென்ட் தடுக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் ஆஃப் சேஞ்ச் வந்து எல்லாரும் மாணவர் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணப்பட. ஏன்னா இப்போ சாலையை பாதுகாப்பு சாலையை பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு எல்லாம் எதிரோ வந்து காவல்துறைக்கு மாவட்ட நிர்வாகத்துக்கு சாதகங்கள் நிறைய வச்சுருக்கேன். நான் போனா போட்டு சொல்லி ரோடு சாலை வீடுகளை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாதபடி நிறைய பேர் நடந்துக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு நிலையை மாற்றுவதற்காக தான் இன்னைக்கு மாணவ சமுதாயத்தையும் ஆசிரியர் சமுதாயத்தையும் நம்பி உங்கள் மூலமாக இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த பயிற்சி இன்று நடைபெறுகிறது. ஏன்னா பள்ளி அதாவது ஒரு மனிதனுடைய முக்கிய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறத ஆசிரியர்களை தவிர வேறு யாரும் சிறந்த பங்களிப்பு ஆற்ற முடியாது. பெற்றோர்கள் அதாவது பள்ளிக்கு ஒரு மனிதன் போகக்கூடிய நாளில் இருந்து பெரும்பாலான நேரங்களில்
ஆசிரியர்களுடைய கட்டுப்பாட்டில் தான், ஆசிரியர்களுடைய கண்காணிப்பில் தான் மாணவர்கள் செலவிடுகிறார்கள். அதனால எந்த ஒரு மாற்றத்தை, அது நல்லதாக இருந்தாலும் சரிதான், கெட்டதாக இருந்தாலும் சரிதான், மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும். இன்னைக்கு நாம இன்னொரு பிரச்சனைக்காகவும் ரொம்ப நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். போதைப் பொருட்கள் பிரச்சனை நிறைய பள்ளிகளில் தெரிஞ்சோ தெரியாமலோ மாணவர்கள் வந்து போதை பழக்கம், முக்கியமாக இந்த புகையை டூலிப்ஸ் அப்படிங்கிற ஒரு புகையை பழக்கம் வந்து நிறைய இடங்களில் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான இந்த ஆக்சிடென்ட் பற்றிய விழிப்புணர்வோட அந்த ஒரு விழிப்புணர்வையும் நம்ம ஏற்படுத்தணும். ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து போதை பழக்கத்தினாலே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். தண்ணி அடிச்சுட்டு ட்ரிங்க் சாப்பிட்டு வண்டி ஓட்டுறதுனால நிறைய விபத்துகள் நடக்கும். அதாவது இந்த ட்ரிங்க் சாப்பிட்டு போய் அவன் ஆக்சிடென்ட் ஆகிருந்தா அது கூட பரவாயில்ல, சம்மந்தமே இல்லாம எந்த பாவமும் செய்யாம எந்த தப்பும் இல்லாம எதிர்கொள்ளக்கூடிய நபருக்கும் ஆக்சிடென்ட உருவாக்கி அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்துறாங்க. அதனால இந்த ஆக்சிடென்ட் முக்கியமா போதை பழக்கத்தோட இந்த ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப க்ளோஸா லீட்டா இருக்கு. அதனால அந்த பிரச்சனையும் நீங்க கையில் எடுத்து, அது உங்க பிரச்சனையா கையில் எடுத்து நீங்க காவல்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் உதவணும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். நம்முடைய மாணவர்களுடைய புள்ளிவரங்களை பார்த்தோம்னா 2019 2022 வரைக்கும் இந்த 3 வருட காலத்தை எடுத்துக்காங்கன்னா நம் விபத்துகள் வந்து அதாவது 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2019 2022 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்மளா வெஹிக்கிள்ஸ் ரெஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அப்ராக்சிமேட்டா எவ்வளவு வாகனங்கள் நம்ம கோவை மாநகரத்தில் ரெஜிஸ்டர் ஆகுதுன்னு யாராவது ஒரு அனுமானிக்க முடியுமா? இவ்வளவு வெஹிக்கிள் 1 லட்சத்தை ரெஜிஸ்டர் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? 3 லட்சத்துக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1 லட்சம் வெஹிக்கிள் வந்து நியூ வெஹிக்கிள்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இருக்கு. அப்போ இருக்கக்கூடிய வாகனங்கள் 2019 2022 வந்து குறைந்தபட்சம் 3 லட்சம் வெஹிக்கிள்ஸ் வந்து இன்னைக்கு கோவை மாநகரத்தில் அதிகமாயிருக்கு. வேற நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 10% இன்க்ரீஸ் இருக்கு. இது வந்து அதிகரித்தாலும் அதிகரிக்கக்கூடிய அந்த ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் திருப்திகரமா இருக்குது. பட் நமக்கு தேவை நம்முடைய இலக்கு அப்படிங்கிறது ஆக்சிடென்ட் முடிஞ்ச வரைக்கும் இல்லாமல் பண்ணணும், அதுதான் நம்முடைய இலக்கு. அதனால ஏன்னா ஒரு உயிர் இந்த சாலை பற்றி இழக்கப்பட்டாலும் அதை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பம், அதை சார்ந்திருக்கக்கூடிய சமூகம் அப்படின்னு சொல்லி அதனுடைய நம்ம பாதிப்பை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய பாதிப்பு. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் சொல்றேன். இப்ப சாலையை பாதுகாப்பு பொறுத்தவரைக்கும் சாலை விபத்துகள் மட்டும் இல்ல, ஒரு சின்ன 1 நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க இப்ப நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க, ஸ்கூலுக்கு நார்மலா இந்த டிராபிக் ஜாம் இல்லாம டிராபிக் எல்லாருமே சாலையை கிட்ட கடைபிடிச்சு போனாங்க அப்படின்னா நாம ஒரு 15 நிமிஷத்துல ஸ்கூலுக்கு போயிடலாம் அப்படின்னா, இப்ப நீங்க சாலையை கிட்ட கடைபிடிக்காம ஆளாளுக்கு காரணமாக வண்டி ஓட்டினாங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நபருக்கும் 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னா நம்முடைய கோவை மாநகரத்துல ஒரு நாளைக்கு வந்து குறைந்தபட்சம் 5 லட்சம் பேர் சாலையை பயன்படுத்துறாங்க. இப்ப 5 லட்சம் பேருக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் ஒரு நிமிஷம் லேட் பண்ணி அஞ்சு லட்சம் பேருக்கு ஒரு நிமிஷம் லேட் பண்ணி அஞ்சு லட்சம் நிமிஷம் வேஸ்ட் ஆகுது. இப்ப இந்த அஞ்சு லட்சம் நிமிஷத்தையும் பணமா மாறி பாருங்க. ஒரு நிமிஷம் வேஸ்ட் ஆனாலும் ஒரு நிமிஷம் ஆபீஸ்ல போய் வேலை பார்க்கற அந்த ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருக்கு இல்லையா? அது தவிர அந்த நேர தாமதம் இல்லாம மன அழுத்தம் தனியாக இருக்கிறது. ஐயா டிராபிக்ல தாழ்வாரம் நம்ம முன்னாடியே அப்படி சுதந்திரம் பண்ணி பண இழப்பு ஒரு பக்கம் எக்கானமியும் அஃபெக்ட் ஆகுது, உயிரிழப்பு ஒரு பக்கம். ஸோ இதனால சாலை விதிகளை கடைபிடிக்கிறது வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நீங்க மாணவர்களுக்கு இதெல்லாம் சொல்லும்போது எடுத்து சொன்னீங்க அப்படின்னா அவங்களுடைய மனசு பதியும்படி ஒரு சில விஷயங்கள் ஸ்கூல்ல படிச்ச விஷயங்கள் தான் இன்னைக்கும் நாம வந்து வாழ்க்கையில கடைபிடிச்சுட்டு இருக்கோம். ஆசிரியர்கள் ஒரு சில விஷயங்கள் சொன்னதுதான் இன்னைக்கும் நாம கடைபிடிச்சுட்டு இருக்கோம். நான் வந்து 5வது படிக்கும் போது எங்க ஸ்கூல்ல ஒரு அரசு
துவக்கப்படி ஒரு ஸ்கூல்ல துவக்கி படிக்கும் போது உங்களுடைய டீச்சருக்கு ஒரு நாள் தெரிஞ்சுட்டு இன்னைக்கு எதுவும் கிளாஸ் கிடையாது, எல்லாரும் ஒரு பேப்பர் எடுத்து பேப்பர் எல்லாரும் ஆளுக்கு கவிதை எழுதணும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ எல்லாரும் வந்து எங்களுக்கெல்லாம் கவிதை படிச்சுதான் பழக்கணும், கேட்டுதான் பழக்கணும், எழுதி பழக்கணும் இல்லை. அப்போ இருந்தாலும் முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முயற்சி பண்ணோம். கடைசி எழுதிய தெரியாம நாங்களே கவிதை எழுதிட்டோம். அன்னைக்கு தான் வந்து நம்மளால எழுத முடியும் அப்படின்னு சொல்லி எதுக்காக சொல்றாங்கன்னா, அந்த ஆசிரியர் அன்னைக்கு நினைச்ச விதை வந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த திறமையை வெளிப்படுத்துறதுக்கு எவ்வளவு ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நான் எப்ப நினைச்சா கூட புரிய பாருங்க. அதனால தான் சொல்றேன், யாராலும் முடியாத ஒரு சாதனையை ஆசிரியர்களால் மட்டும்தான் செய்ய முடியும். அதனால இந்த நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடங்களும் கண்டிப்பா நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அன்னை தெரசா அப்படிங்கிற ஒரு பெண்மணி சாதாரண ஒரு ஆசிரியரா இருந்தாங்க இல்லையா, ஆசிரியரா சாதாரண ஆசிரியரா இருந்தாங்க. இருந்துட்டு அவங்களுடைய ஒரு மாற்றம், அவங்களுடைய மனசுல ஒரு ஏற்பட்ட ஒரு புரட்சினால இன்னைக்கு உலகத்திலே வந்து ஒரு தாயா எவ்வளோ அவருடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதனால ஆசிரியர்கள் நினைச்சா கண்டிப்பா பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதனால உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அந்த நம்பிக்கை வச்சுதான் டாக்டர் ராஜசேகர் வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கூப்பிட்டு இருக்காரு. ஸோ நம்பிக்கை அவருக்கு எந்த அளவு நம்பிக்கை இருக்கோ அதே அளவு நம்பிக்கை காவல்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் உங்க மேலே இருக்குது. அதனால இந்த பயிற்சியை வந்து சாதாரண ஒரு பயிற்சியாக எடுத்துக்காங்க. நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு ஒவ்வொரு மாணவருடைய மனதிலும் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வந்தால் எவ்வளவு பெரிய ஒரு பங்களிப்பை இந்த பொருளாதாரத்துக்கும் நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கும் மக்களுடைய நல்வாழ்வுக்கும் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். நேற்று கூட கலெக்டர் எல்லாம் வந்து கவசம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபவுண்டேஷன் வந்து இதே போல உயிர் ஃபவுண்டேஷன் மாதிரி கவசம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இனாகுரேட் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னா வந்து கிரைம் விக்டிம்ஸ் குற்றங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு ஒரு பாதுகாப்பும் நாங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கிறோம். அது தவிர அந்த குழந்தைகள் அந்த குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய குழந்தைகளுடைய படிப்பு வேலை வாய்ப்பு ஒரு பொருளாதார சூழலை முன்னேற்றக்கூடிய தேவைகள் அதையெல்லாம் வந்து சரிப்படுத்துவதற்காக கோயம்புத்தூரில் அதாவது ஃபிலாந்த்ரோபிஸ்ட் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. உயிர் தான் வந்து அதுக்கு ஒரு அடிப்படை அப்படின்னு சொன்னால் இதனுடைய மாடலில் தான் வந்து அதையும் பண்ணியிருக்கோம். அதில் ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ் திருநாட்டுடைய அதாவது சாலைகளுக்கு இறந்து போன நபர்களுடைய குடும்பத்தில் உள்ள குழந்தைகளையும் அந்த கவசம் ஃபவுண்டேஷனில் அதில் பயன்படக்கூடிய வகையில் இதை ஏற்படுத்தியிருக்கோம். ஆக எல்லா தரப்பினரும் கண்டிப்பாக இந்த விபத்துகளை குறைக்க வேண்டும், குற்றங்களை குறைக்க வேண்டும், மாணவர்களுடைய எதிர்காலத்தை வளமாக வேண்டும், இந்த சமுதாயத்தை ஒரு சிறந்த பாதையில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று எண்ணக்கூடிய சூழலில் உங்களிடம் அந்த பொறுப்பை ஒப்படைக்கக்கூடிய விதமாக இங்கு இந்த பயிற்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பயிற்சியை சிறப்பாக செய்து இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். கண்டிப்பாக உங்களால் முடியும் என்ற நம்பிக்கை இந்த நேரத்தை வெளிப்படுத்தி வருகிறேன். நன்றி.